மத்திய பட்ஜெட் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நிலையில் பல்வேறு துறைகள் சார்ந்தும் பல எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் டீசல் விலை உயர்வை ஜிஎஸ்டிக்குள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. சேலத்திலிருந்து நமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தரப்பில் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது? நிச்சயமாக, அதாவது மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்படுகிறது. குறிப்பாக ஓராண்டு காலமாக மக்கள் இந்த கொரோனா பிடியின் சிக்கி தவித்ததின் காரணமாக வேலை இழப்பு ஒருபுறம், அதே போல தொழில் நலிவு ஒருபுறம் என இருந்த நிலையில்தான் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு வணிகர்களும் சரி, அதே போல தொழிற்சார்ந்த தொழிலதிபர்களும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். நம்மிடையே தற்போது சேலம் மாநகர அனைத்து வணிகர் சங்க பொதுச் செயலாளர் ஜெயசீலன் இருக்கா, அவரிடமே கேட்போம். சார், இப்போ வந்து ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த பட்ஜெட் எப்படி தாக்கல் செய்யப்படுவாங்கன்னு சொல்லி, குறிப்பாக சேலம் மாநகர வணிகங்கள் சார்ந்து வணிகர்கள் நீங்க இருக்கீங்க, அதே போல லாரி உரிமையாளர்கள் அதிக அளவில் இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட் எப்படி அமையும், இதில் என்ன சலுகைகள் எதிர்பார்க்கீங்க? சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இது தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி அல்ல, வணிகர்கள் நிறைந்த பகுதி. நாங்கள் லாரி உரிமையாளர்களை அனுசரித்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. தொழிலில் இன்றைய சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு லிட்டர் டீசலுக்கு 3 ரூபாய் விலை உயர்வு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய 82 ரூபாய்களுக்கு டீசல் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் டீசல் விலை உயர உயர லாரி வாடகை உயர்ந்து அவர்களுக்கும் ஒரு சிரமம், வணிகர்களுக்கும் ஒரு சிரமம். பொருளின் விலை மீது இந்த வாடகை உயர்வை நாங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்திருக்கிறது. இது கடைசியாக பார்க்கும் பொழுது நுகர்வோரை பொருள் சென்றடையும் பொழுது நுகர்வோர் தலைமையில்தான் இது சுமை விழுகிறது. ஆகவே டீசல் விலை பெட்ரோல் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைய நிதிநிலை அறிக்கை தாக்கலில் செய்து கொடுப்பாரா என்கின்ற ஒரு உச்சகட்டமான ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது நடைபெற வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அது நடைபெறணும்னா என்ன பண்ணணும்? டீசல் விலையை குறைக்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? இன்றைக்கு அகில உலக அளவில் டீசல் விலை மந்தமாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. நம்முடைய நாட்டில் மட்டும் என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, டீசல் விலை மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உலகளாவிய ஒரு சந்தையிலிருந்து வாங்கும் இந்த பொருளுக்கு உலகளாவிய விலையில் நாமும் சற்று குறைத்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவிற்கு டீசல் பெட்ரோல் விலை குறைவு இந்த நிதிநிலை அறிக்கையிலே வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சார், குறிப்பாக இப்போ வந்து, அதாவது ஜிஎஸ்டி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது, அதில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து மத்திய அரசிடம் நீங்கள் தெரிவிச்சிட்ருக்கீங்க. இப்போ இதில் என்ன மாற்றம் வரணும் எதிர்பார்க்குறீங்க? இப்போ மாற்றம் வருமா? நிச்சயமாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜிஎஸ்டி அறிமுகமாகி 3.5 வருடங்களாகிவிட்டது. ஏறக்குறைய ஆண்டொன்றுக்கு 12 லட்சம் ரூபாய்களை வருவாயாக ஈட்டி தரும் இந்த ஜிஎஸ்டி வரியிலே நடைமுறை சிக்கல்கள் ஏராளமாக இருப்பதை வணிகர்கள் மிகவும் மனம் நொந்து போயிருக்கிறார்கள். ஆகவே நாடு முழுக்க வணிக சமுதாயத்தில் எழும் கோரிக்கை, இந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருக்கிறது, அது குறைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் உச்சவரம்பு 15% வரிக்கு மேல் இருக்கக்கூடாது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையிலே வரி விலக்குகள் அமைய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. இது நீண்ட நாட்களாகவே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாதாந்திர அறிக்கை தாக்கல் செய்வது, வரி செலுத்துவது, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை திரும்பப் பெறுவது போன்றவற்றிலெல்லாம் ஏக குழப்பங்கள் நிலவி கொண்டிருப்பது இந்த நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். குறிப்பாக நம்ம சேலம் கோட்டம் 50 ஆண்டு கனவு அது நிறைவேறிடுச்சு. கோட்டம் நிறைவேறிய பிறகும் ரயில்வேல, அதாவது ரயில்வேல பார்த்தீங்கன்னா நமக்கு பல சலுகைகள் கிடைக்கப்படல. இது குறித்தும் நீங்கள் வந்து பல முறை வந்து கோரிக்கைகள் வைத்திருக்கீங்க. இப்போ என்ன நிறைவேறும், என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க? சேலம் ரயில்வெளி கோட்டம் உருவாகி சில ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆண்டொன்றுக்கு 750 கோடி ரூபாய்களை வருவாயாக ஈட்டி தரும் இந்த கோட்டம், இங்கே தலைமையகம் என்று ஒன்று இருந்தும் கூட இந்த தலைமையகம் சேலத்தில் இருந்து எந்த ஒரு மாநில தலைநகர்களுக்கும், இந்திய நாட்டின் தலைநகருக்கும், ஆன்மீக தலங்களுக்கும், சுற்றுலா தலங்களுக்கும் ரயில் புறப்பாடே கிடையாது. இது சேலம் ஒரு மத்திய பகுதியாக அமைந்து எங்கிருந்தோ வருகின்ற ரயில்களை வரவேற்று வேறு வழியிலிருந்து வருகின்ற ரயில்களை வழி அனுப்பும் ஒரு சூழ்நிலை தான் இங்கே இருக்கிறதே ஒழிய இங்கிருந்து தனி புறப்பாடு என்பது சேலம் கோட்ட தலைமையகத்தில் இல்லை. மற்றும் ஒன்று, கடந்த சில ஆண்டுகளாகவே
ஏறக்குறைய 4500 கோடிக்கு தமிழ்நாட்டிற்கு ரயில்வெளி திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதற்காக இதுவரை நிதி ஒதுக்கீடு என்பது வெறும் 500 கோடி தான். இன்னும் 4000 கோடி வர வேண்டியிருக்கிறது. அது வந்து பல்வேறு திட்டங்கள் இங்கே தமிழகத்தில் நிறைவேற வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய நிதிநிலை அறிக்கையில் ரயில்வெளித்துறைக்கான அந்த தொகையிலிருந்து நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த தமிழகத்திற்கான இந்த 4000 கோடி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த தொகைகளை எல்லாம் அனுமதிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் தமிழ்நாட்டிலே ரயில்வெளி திட்டங்கள் முழுமையாக நல்லபடியாக நிறைவேறி மக்களுக்கும் பயணிகளுக்கும் ஒரு சிறந்த ஒரு நன்மையை தரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வணிகர்கள்னாலும் சரி எல்லாருக்குமே இந்த வருமான வரி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வருமான வரியில் நீங்கள் என்ன மாதிரியான சலுகைகளை எதிர்பார்க்குறீங்க? இந்த ஆண்டு ஒரு விசித்திரமான ஆண்டு. COVID-19 கொள்ளை நோயினுடைய தாக்கத்தினால் வருவாய் இழப்பு, தொழில் இழப்பு, வேலை இழப்பு என்று நிறைய இழப்புகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மைய அரசின் இந்த நிதிநிலை அறிக்கை மூலம் வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தி கொடுப்பார், விலக்கு எந்த அளவுக்கு விலக்கு கொடுக்க முடியும் என்கின்ற அந்த தொகையை உயர்த்தி கொடுப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் செய்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். இல்லை வேறு என்னென்ன வரிச்சலுகைகள் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? வரிச்சலுகை என்று பெரும்பாலும் இன்றைக்கு வணிக சமுதாயம் எதிர்பார்ப்பதெல்லாம் GST வரிச்சலுகைகள் தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் அன்றாட உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு என்பது இன்றைக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்று அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் சில குழப்பங்களுக்கு வித்தாகிவிட்டது என்பது ஒரு வருத்தத்திற்கு உண்டான செய்தி. அதற்கு என்ன காரணம் என்றால், நம்முடைய இந்திய நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு தனித்தன்மை, அங்கே வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் தனிப்பட்டவை. இதனுடைய அடிப்படையில் தான் வரி சலுகைகள் அமைய வேண்டுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்கின்ற அந்த அடிப்படையில் நாடு முழுக்க ஒரே மாதிரி தான் வரி விலக்கு அளிக்கப்படும் என்கின்ற அந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. அதாவது வணிகர்களை பொறுத்தவரை அதாவது அத்தியாவசிய பொருட்கள் மீதான அந்த வரிக்கு சலுகை அளிக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று என்றால் டீசல் முக்கியமாக வந்து வணிகத்தில் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய அந்த லாரி தொழிலுக்கு டீசல் விலையானது மிகப்பெரிய ஒரு தொல்லையாக இருப்பதன் காரணமாக அந்த டீசல் விலையை GST வரிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வணிகர்கள் தரப்பில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.